ஏறத்தாழ 4.6 பில்லியன் வருஷங்கள் பழமையான இந்த பூமியில இதுவரைக்கும் எத்தனையோ மில்லியன் கணக்கான உயிரினங்கள் தோன்றியும் அழிஞ்சும் போயிருக்கு. நாம யூஸ் பண்ற செல்போனை விடவும் பெரிய பூச்சிகள் ஆரம்பிச்சு கொடிய விஷம் கொண்ட ஜெல்லி பிஷ் வரைக்கும் இந்த பூமியோட நிலப்பரப்பிலையும் சரி கடலுக்கடியிலையும் சரி ஏகப்பட்ட உயிரினங்கள் உருவத்துல நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசான ஒண்ணாவும் வாழ்ந்து அழிஞ்சு போயிருக்கு. அப்படி இன்னைக்கும் இந்த பூமியில வாழற இயல்பான தோற்றத்தில் இருந்து மாதிரி கொஞ்சம் பெருசா வளர்ந்த சில விலங்குகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க மொதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் குள்ள போகலாம். மான்ஸ்டர் டாஸ்மேனியன் கிங் கிராப். ஜப்பானீஸ் ஸ்பைடர் கிராப் இந்திய பெருங்கடல ஒட்டி இருக்கக்கூடிய தீவுகள்ல வாழற தென்னை மர நண்டுகள் மற்றும் கூட்டம் கூட்டமா ரோட்ல போகக்கூடிய இந்த மாதிரியான நண்டுகளை எல்லாம் தாண்டி இந்த பூமியில வாழற இன்னொரு ராட்சத நண்டுதான் இந்த மான்ஸ்டர் டாஸ்மேனியன் கிங் கிராப். ஆஸ்திரேலியாவோட டாஸ்மேனியா பகுதியில 2012 பிடிக்கப்பட்ட ஒரு கிங் கிராப் மட்டுமே 7 கிலோ வரைக்கும் இடம் இருந்தது. ஆஸ்திரேலியாவோட தெற்கு கடல் பகுதிகளை மட்டுமே அதிகமா தென்படக்கூடிய இந்த வகை நண்டுகளை யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு அதிக அளவுல ஏற்றுமதி பண்ணி விற்பனையும் பண்ணிட்டு வராங்க. எனார்மஸ் பிளாக் மார்லின். ஆல்ஃபிரட் கிளாசல்ங்கிறவர் 1953 பிடிச்ச இந்த பிளாக் மர்லின்ங்கிற மீன் தான் இது வரைக்கும் பிடிக்கப்பட்ட பிளாக் மர்லின் மீன் வகைகள்லயே ரொம்ப ரொம்ப பெரியது. மொத்தம் 1560 பவுன் எடை இருந்த இந்த மீன் 14 அடி 7 இன்ச் நீளம் இருந்திருக்கு. அலாஸ்கா மூஸ். மான்கினங்கள்லயே ரொம்ப பெரிய மான்கினம் தான் அலாஸ்கா மாதிரியான குளிரான நிலங்களை வாழக்கூடிய இந்த மூஸ் மான்கள். 1897 அலாஸ்காவில் பிடிக்கப்பட்ட ஒரு மான் 1808 பவுன் வரைக்குமே எடை இருந்ததோட 7.6 அடி வரைக்கும் உயரம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட கொம்புகளோட அகலம் மட்டுமே 69 இன்ச்ங்கிற அளவுக்கு ரொம்ப பெருசாம இருந்திருக்கு. இதுங்க அலாஸ்கா மட்டுமல்ல வடதுருவத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில நாடுகளையும் இந்த மூஸ் இன மான்களை அதிகமா பார்க்க முடியும். மான்ஸ்டர்ஸ் கேட்ஃபிஷ். ஃபிஷர்மேன் ஒருத்தர் ஒரு பெரிய கேட்ஃபிஷ் கூட போஸ்ட் கொடுக்கற மாதிரியான போட்டோ ஃபேஸ்புக் ஃபுல்லா வைரல் ஆனதோட அது உண்மையா பொய்யான்னு ஒரு கேள்வியும் உருவானது. பின்னாடி அது உண்மைதாங்கிறது தெரிய வந்திருக்கு. டைனோ ஃபெராரிங்கிற ஃபிஷர்மேன் ஒருத்தர் தான் 280 பவுண்ட் எடை இருந்த இந்த பிரம்மாண்டமான கேட்ஃபிஷ் பிப்ரவரி 9 தேதி 2015 இத்தாலி நாட்டுல பிடிச்சிருக்காரு. மொத்தமா 8.7 அடி நீளம் இருந்த இந்த கேட்ஃபிஷ் தான் இது வரைக்கும் பிடிக்கப்பட்ட கேட்ஃபிஷ் மீன்கள்லயே ரொம்ப ரொம்ப பெருசு. சென்ட் வேக்வே சில்வர் பேக் குரில்லா. வைல்ட் அனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மனிதர்களோட நெருக்கமான ஒரு மோஸ்ட் ஃபேசினேட்டிங் கிரியேச்சர் எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த மவுண்டன் குரில்லாஸ் தான். போட்டோ ஜேர்னலிஸ்டான பிரண்ட் ஸ்டெர்டன்ங்கிறவர் 2007 காங்கோவில் இருந்தப்போ அவர் எடுத்த ஒரு போட்டோ மொத்த உலகத்தையுமே உழுக்கக்கூடிய ஒன்னாவே இருந்தது. ஸ்டெர்டனுக்கும் அவரோட குருவை சேர்ந்தவங்களுக்கும் கொரில்லா ஒண்ணு மனிதர்களால கொல்லப்பட்டதா சொல்லி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த செய்தியை கேட்டதும் அவரும் அவரோட குழுவை சேர்ந்தவங்களும் கொரில்லா கொல்லப்பட்டதா சொல்லப்பட்ட இடத்தை நோக்கி 5 மணி நேரம் காட்டு பயணத்தை தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட இடத்தை போய் சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச தகவல் படியே ஒரு பெண் கொரில்லா குரங்கு குண்டுகள் தொலைக்கப்பட்டு இறந்து கிடந்ததோட கொல்லப்பட்ட சில்வர் பேக் ஏப்பினத்தை சேர்ந்த 551 பவுண்ட் எடையும் 6.5 அடி உயரம் எடை இருந்த ஒரு கொரில்லா ஒன்ன சில பேர் கொண்டு அதை ஒரு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க. இந்த கொடூரமான காட்சியை தான் அவர் தன்னோட கேமராவாலையும் படம் பிடிச்சிருந்தாரு. அது உலகம் முழுக்க அந்த சமயத்துல பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருந்தது. இன்னைக்கு மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்கா முழுக்க நடக்கிற ஒரு விஷயம் தான் புஷ் மீட்ங்கிற வனவிலங்குகளை அதோட இறைச்சிக்காக கொள்ளக்கூடிய ஒரு கொடூரம். ஆப்பிரிக்கா மாதிரியான அரசியல் நிலைத்தன்மை இல்லாத தேசங்கள்ல ஏற்கனவே ஏகப்பட்ட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு தான் இருக்கு. அதுல இந்த வனவிலங்குகளை இறைச்சிக்காக கொள்ளக்கூடிய கொடூரமும் இப்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுல மெயினா பலியாக கூடிய விலங்குகள் தான் இந்த கொரில்லாக்கள். ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் ஆசியாவோட வெப்பமண்டல காடுகளை வாழக்கூடியவங்களுக்கு இன்னைக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொருளா மாறி இருக்கு இந்த கொரில்லாக்களோட மாமிசம். அதோட இதுங்களோட இறைச்சியை வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமா ஏற்றுமதி பண்ணிட்டு வராங்க. இப்படி வெறி பிடிச்ச மனுஷங்களோட நாக்கு ருசிக்காக அப்பாவியான காட்டு மிருகங்கள் கொல்லப்படுறதும் அழிக்கப்படுறதும் உண்மையில மனித இனத்தோட அழிவுக்கான ஒரு ஆரம்ப புள்ளிங்கிறது தான் என்னோட கருத்து. அதே சமயம் இது பத்தின உங்களோட கருத்து என்னங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹெவியஸ்ட் மரைன் கிரஸ்டேஷன். கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட பொறுத்த வரைக்கும் கனடாவோட நோவா ஸ்காட்டியா கோஸ்டல் ஏரியா பக்கம் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த லாப்ஸ்டர் தான் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதுலயே ரொம்ப ஹெவியஸ்டான மரைன் கிரஸ்டேஷியனாகவும் இருந்துட்டு வருது. பிப்ரவரி 11, 1977 பிடிக்கப்பட்ட இந்த லாப்ஸ்டர் 44 பவுண்ட் வரைக்கும் எடை இருந்தது. அது பிடிக்கப்பட்டப்போ அதுக்கு எத்தனை வயசுங்கிறது அபிஷியலான ரெக்கார்ட்ஸ்ல தெரிய வரலனாலும் மெயின் டிபார்ட்மெண்டோட ரிசர்ச் படியும் ஆராய்ச்சியாளர்களோட கணிப்பு படியும் அது பிடிக்கப்பட்ட சமயத்துல அதுக்கு 100 வயசு இருந்திருக்கலாம்னு சொல்லி இருந்திருக்காங்க. சாதாரணமா கடல் உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் திமிங்கலங்கள் தான் 100 வயசு வரைக்கும் இருவாழ கூடியது. ஆனா இந்த மரைன் கிரஸ்டேஷியனான லாப்ஸ்டர்ஸ் பத்தி விஞ்ஞானிகள் சொன்ன விஷயங்கிறது நம்ப முடியாத ஒன்னாவும் ஆச்சரியமான ஒன்னாவும் இருக்கு. டெவில் மேண்டாரே. கடலுக்கடியில மேண்டாரேங்கிற திருக்கை வாழ்மீன்கள் நிறைய எண்ணிக்கையில இருந்தாலும் மிகப்பெரிய துடுப்புகளோடையும் தலைப்பகுதியோட முன்பக்கம் 2 உறுப்பு நீளமா வளர்ந்து வளைஞ்சிருந்தா அதை டெவில் மேண்டாரே அப்படின்னு சொல்லுவாங்க. கொம்பு மாதிரியான முன்பகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த மேண்டாரே மீன்கள் சில சமயம் அதிகபட்சமா 7 மீட்டர் நீளமும் 2 டன் வரைக்குமே கூட இடம் இருக்குமா. சிலி நாட்டோட கோஸ்டல் ஏரியா பக்கம் ஃபிஷர்மேன் ஒருத்தரோட வலையில சிக்கின 20-23 அடி அகலம் இருந்த இந்த திருக்கை வாழ்மீன் தான் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மேண்டாரே மீன்கள்லயே ரொம்ப ரொம்ப பெரியது. இந்த மேண்டாரே மட்டுமே 2200 பவுண்ட் வரைக்கும் இடம் இருந்தது. அதோட இந்த மீனோட போட்டோ சோசியல் மீடியா ஃபுல்லா பரவனப்போ முதல்ல இது ஃபேக்கான ஒண்ணா தான் இருக்குன்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா ஆராய்ச்சியாளர்களால அபிஷியலா இது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான் திருக்கை வால்மீன்கள் இந்த அளவுக்கு கூட பெருசா வளருங்கிறதே பலருக்கும் தெரிய வந்தது. ஆன்சியன் ஸ்டர்ஜியன்ஸ்.
இந்த ஸ்டர்ஜியன் மீன்களை பத்தி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நிறைய தடவை டீடைல்டாவே பாத்திருந்தோம். ஒருவேளை பார்க்காதவங்க யாராவது இருந்தா நம்ம சேனலோட மொத்த வீடியோஸையும் ஒரு தடவை அலசி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். மற்ற மீன்கள் மாதிரி உடல் பகுதியில் செதில்களே இல்லாத இந்த வகை மீன்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒன்னா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அதோட வயிற்றுக்குள்ள இருந்து கிடைக்கிற அளவே இல்லாத முட்டைகளுக்காகத்தான். அதிகபட்சமா 50-60 வருஷம் வரைக்கும் கூட உயிர் வாழக்கூடிய இந்த வகை மீன்கள் அதிகபட்சமா 7-12 அடி நீளம் வரைக்கும் கூட வளரக்கூடியது. இருந்தாலும் 1827 ரஷ்யாவில் இருந்த வோல்கா ரிவர்ல இருந்து பிடிக்கப்பட்ட ஸ்டர்ஜியன் மீன்கள் தான் ரொம்ப பெருசாம் இருந்திருக்கு. அதுல ஒரு ஃபீமேல் ஸ்டர்ஜியன் மட்டுமே 3500 பவுண்ட் வரைக்கும் எடை இருந்ததோட 24 அடி நீளமும் இருந்திருக்கு. அது இன்னைக்கு பிடிக்கப்படக்கூடிய சில சின்ன வகை திமிங்கலங்களுக்கு ஈக்குவலான ஒண்ணுங்கிறது குறிப்பிட வேண்டிய ஒண்ணு. இது மாதிரி 24 ஸ்டர்ஜியன் மீன்கள் அந்த சமயத்துல ஒரே நேரத்துல பிடிக்கப்பட்டிருந்தது. அதோட இந்த அளவுக்கான மிகப்பெரிய ஸ்டர்ஜியன் மீன்கள் இன்னைக்கு வரைக்குமே வேற எங்கேயுமே அடையாளம் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. கொலாசல் ஸ்குவிட் கடலுக்கடியில் வாழற மெல்லுடலிகள் வகையைச் சேர்ந்த உயிரினங்கள்லயே ரொம்ப பெரியது என்னு கேட்டா அது இந்த ஸ்குவிட்ஸ் தான். சராசரியா 39-46 அடி வரைக்கும் நீளம் இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய கடல் உயிரினத்துக்கு அதோட கண்கள் மட்டுமே 30 சென்டிமீட்டர் அகலத்துக்கு இருக்கும். அதனால இருளடர்ந்த கடலோட அடிபாகத்துல கூட இதுங்களுக்கு கண் பார்வைங்கிறது துல்லியமான ஒன்னாவே தான் இருக்கும். இந்த ஸ்குவிட்ஸ்ல நிறைய வகைகள் இருந்தாலும் கொலாசல் ஸ்குவிட்ங்கிற ஒண்ணு தான் ரொம்ப பெருசு. சமீபத்துல கேட்டன்பரியோட கிழக்கு கடற்கரை பக்கமா பிடிக்கப்பட்ட ஸ்குவிட் ஒண்ணு 8 மீட்டர் நீளம் இருந்ததோட 495 கிலோ வரைக்குமே கூட இடம் இருந்ததாம் இருந்திருக்கு. அதோட கடல்ல மீன் பிடிக்க போனவங்களோட வலையில மாட்டன ஸ்குவிட்ஸ்லயே இதுதான் இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கப்பட்டதுலயே ரொம்ப பெருசும் கூட. அதோட இந்த ஸ்குவிட்ட பிடிச்சதும் அறுத்து போட்டு கூறு கட்டி விக்கிறதுக்கு பதிலா ஸ்ட்ரெயிட்டா எக்ஸாமினேஷன் பண்றதுக்காக சயின்டிஸ்டோட லேபுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்களும் இந்த அறுத்து ஆராய்ச்சி பண்ணதுல கடல் சம்பந்தமான சில மர்மங்களுக்கு விட கிடைச்சும் இருக்கு. ஜியன் ஜாப்பனீஸ் கிராப்கான் இந்த பூமியில வாழக்கூடிய நண்டு இனங்கள்லயே இந்த ஜாப்பனீஸ் ஸ்பைடர் கிராப் தான் ரொம்ப பெரியது. அதுலயும் கிராப் கிங்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகை நண்டு 8 அடி நீளம் இருந்ததோட 15 கிலோ வரைக்குமே கூட இடம் இருந்திருக்கு. இதை விடவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த நண்டுக்கு இப்போ 40 வயசு ஆகுது. பசிபிக் கடல் பகுதியை ஒட்டி இருக்கிற ஹொன்ஷு ஐலாண்டுங்கிற தீவ சுத்தன இடங்கள தான் இந்த இனத்தை சேர்ந்த நண்டுகள் நிறைய அளவுல உயிர் வாழ்றதோட பல வருஷங்களுக்கு முன்னாடி பிடிச்சு கொண்டு வரப்பட்ட இந்த ஒரு நண்டு மட்டும் அதோட அபரிமிதமான வளர்ச்சி காரணமா இப்பவும் அதை அக்வாரியம்ல வச்சு பராமரிச்சுட்டு வராங்களாம். லார்ஜஸ்ட் குரக்கடைல் இன் கேப்டிவிட்டி இன்னைக்கு இந்த பூமியில வாழ ரெப்டைல்ஸ்களுக்கெல்லாம் மான்ஸ்டர் எதுன்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா இந்த முதலைகள் தான். அதுலயும் ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய இந்த உப்பு நீர் முதலைகள் தான் இந்த பூமியில வாழக்கூடிய மற்ற முதலைகளுக்கெல்லாம் ரொம்ப பெரியது. இந்த சால்ட் வாட்டர் குரக்கடைல் சராசரியாவே 10 அடிக்கும் அதிகமான நீளத்துல தான் இருக்கும். அதுலயும் இந்தோனேஷியாவோட லோலாங் அப்படிங்கிற இடத்துல பிடிக்கப்பட்ட உப்பு நீர் முதலை ஒண்ணுதான் இது வரைக்கும் பிடிக்கப்பட்ட முதலைகள்லயே ரொம்ப பெரியதாம் இருந்திருக்கு. மொத்தம் 20 அடி நீளம் இருந்த அந்த முதலை 1075 கிலோ வரைக்கும் இடம் இருந்திருக்கு. பிகஸ்ட் பியர் காட்டு விலங்குகளை வேட்டையாடுறவங்க இதுவரைக்கும் எத்தனையோ கரடிகளை பிடிச்சிருந்தாலும் மே மாசம் 2018 கிறிஸ் ஸ்டீவர்ட்ங்கிற நபர் அலாஸ்காவில வேட்டையாடின கரடி ரொம்ப பெருசான ஒன்னாவே இருந்திருக்கு. கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய கரடிகள் நிறைய முறை பிடிக்கப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் பிடிச்ச பிரவுன் கரடிகள்லயே இதுதான் ரொம்ப பெருசா இருந்திருக்கு. ஹாஃப் டன் போர் பொதுவா வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதிங்கிறது மூட நம்பிக்கையில மூழ்கி கிடக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மோசமான அதிர்ஷ்டம் இல்லாத நாளாதான் இருக்கும். ஆனா 2015 நவம்பர் 13ஆம் தேதி பீட்டர் மேக்சிவோங்கிற ஒரு நபருக்கு அது லக்கியான நாளாவே இருந்திருக்கு. ரஷ்யாவை சேர்ந்த ஹண்டரான இவர் வேட்டையாடுறதுக்காக ஹீரோ மவுண்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஏரியா பக்கம் போயிருந்தப்போ அவர் வாழ்க்கையிலேயே என்னைக்கும் பாத்துறத அளவுக்கு ஒரு பெரிய வேட்டை ஒண்ணு சிக்கி இருக்கு. ஏறத்தால 500 கிலோவுக்கும் அதிகமான இடம் இருந்த 1.5 டன் சைஸுக்கு ஒரு பெரிய காட்டு பண்ணி ஒண்ணு வேட்டைக்கு போன 13ஆம் தேதி அன்னைக்கு அவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த காட்டு பன்றிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் வாழற பகுதிகளை வாழற மற்ற சாதாரண பன்றிகளோட சைஸுக்கு ஈக்குவலான ஒன்னாவே இருந்தாலும் அதோட உடல் பகுதி விடவும் தலை பெருசாவும் அதோட பற்கள் வாழ்நாள் முழுக்க வளர்ந்து ரொம்ப பெருசான ஒன்னாவுமே இருக்கும். அதோட இது உலகத்தோட மேக்சிமமான காடுகள்ல வாழக்கூடிய ஒண்ணு கூட. ஆனா யூரோ மவுண்டன்ஸ் ஏரியா பக்கம் இவங்க பிடிச்ச இந்த பன்னி இதுவரைக்கும் எங்கேயுமே பார்க்காத அளவுக்கு 1.5 டன் எடையோட ரொம்ப பெருசான ஒன்னாவே இருந்திருக்கு. இந்த பன்னியை வேட்டையாடினதும் அதை ஒரு போட்டோவை எடுத்து இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணதும் அந்த போட்டோ வைரலான ஒன்னாவுமே மாறி இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வேட்டையை தன்னோட ட்ரக்ல ஏத்திட்டு கொண்டு போயிருக்காரு அந்த நபர். பெஹாமத் அனகோண்டா இந்த பூமியில வாழக்கூடிய செமி அக்வாட்டிக் ஸ்னேக்ஸ்லயே குறிப்பிடும்படியான ஒரு ராட்சத உயிரினம் தான் இந்த அனகோண்டா பாம்புகள். சவுத் அமெரிக்காவோட அமேசான் வனப்பகுதிகளை மட்டுமே தென்படக்கூடிய இந்த வகை பாம்புகள் விஷமற்ற ஒன்னாவே இருந்தாலும் கொடூரமான அதோட உருவம் பாக்குற எல்லாரையுமே ஒரு நிமிஷம் உறைய வைக்கக்கூடிய அளவுக்கு படு பயங்கரமான ஒன்னாவே தான் இருக்கும். தண்ணிக்கடியிலேயே அதிக நேரம் வாழ்ந்தாலும் சில சமயம் காட்டு பகுதிகளையும் சுற்றி தெரியக்கூடிய இந்த அனகோண்டா பாம்புகள் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளையும் சில நேரம் நுழைஞ்சிரும். அப்படி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்த ஒரு இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த அனகோண்டா பாம்பு ஒண்ணு 33 அடி நீளத்துக்கு படு பயங்கரமான ஒன்னாவே இருந்திருக்கு. பிரேசில்ல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த அனகோண்டா பாம்போட இடம் மட்டுமே 400 கிலோ வரைக்கும் இருந்திருக்கு. எதிர்பாராத விதமா கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பாம்பை மயக்க ஊசி போட்டு பின்னாடி கிரேன் மூலமா தூக்கி எடுத்து கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. லார்ஜஸ்ட் ஷார்க் இறந்து போன நிலையில திமிங்கலங்கள் மாதிரியான கடல் மிருகங்கள் அடிக்கடி கரவதுங்கக்கூடிய விஷயத்தை பத்தி நம்ம சேனல்ல நிறைய முறை பார்த்திருப்போம். அப்படி பாகிஸ்தானோட ஹார்பர் ஏரியா முன்னால இறந்து போன நிலையில கரவதுங்கன ஒரு கடல் மிருகத்தோட போட்டோ தான் இந்த ஜியன்ட் வேல் ஷார்க். 36 அடி நீளமும் 7000 கிலோ வரைக்கும் இடம் இருந்த இந்த வேல் ஷார்க் தான் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதுலயே ரொம்ப பெருசாம இருந்திருக்கு. மொத்தமா 2 பெரிய கிரேன்ஸை யூஸ் பண்ணி தான் இதை முழுசா தூக்கவே முடிஞ்சிருக்குன்னா பாத்துக்கங்க இந்த வேல் ஷார்க்குங்கிறது எந்த அளவுக்கு பெருசான ஒன்னா இருந்திருக்குன்னு.
இந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி இதுவரைக்கும் இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸையும் தெரிஞ்சுக்க, கண்டிப்பா தம்ப்நெயில நீங்க பார்த்த இந்த போட்டோ தான் காரணமா இருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டரோ குறைஞ்சபட்சம் ஒரு செல்போனோ இருந்தா கூட போதும், ஒரு டிசைனிங் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஒரு சாதாரண இமேஜை கூட பட்டிட்டிங்கரிங் பார்த்து பல பலன்னு வேற ஒரு விஷயமா மாத்திர முடியும். அப்படிப்பட்ட ஃபேக்கான பல விஷயங்களும் போட்டோக்களும் இந்த இன்டர்நெட் ஃபுல்லாவே இருக்கு. அதுல ஒண்ணுதான் சைனாவை சேர்ந்த ஒரு நபர் இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்ண இந்த பாம்போட போட்டோ. ஒரு மலைப்பகுதியை ஒட்டி மிகப்பெரிய பாம்பு ஒண்ணு படுத்துட்டு இருக்கிற மாதிரியும் அதை நிறைய பேர் சுத்தி நின்று வேடிக்கை பாக்குற மாதிரி இருக்கக்கூடிய இந்த இமேஜ் சோசியல் மீடியா ஃபுல்லாவே வைரலான ஒண்ணு. எபின்கிற இடத்துல ரீசெண்டா ஏற்பட்ட எர்த்குவேக் ஒண்ணுனால சில இடங்கள்ல சேதமாக இருந்தது. அந்த இடத்த பாம்பு மாதிரியான இந்த போட்டோவை வச்சு பிளேஸ் பண்ணி அதை வேற ஒரு விதமா மாத்தி சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதையும் வைரலான ஒண்ணாவும் மாத்தி விட்டுருக்காங்க. அந்த போட்டோஸ் தான் இதெல்லாம். சோ ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.